சட்ட கூட்டமைப்பு மற்றும் காவல் சித்திரவைகளுக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக அரியலூரில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்திய அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை பங்கு கொண்டு உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் மரமலைச்சி திராவிட உண்மையிலேயே அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த
ஊரில் இந்த பள்ளிக்கூடம் பன்னெடுங்காலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். கிறிஸ்தவர்களால் நடத்தப்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் அதிகமான எண்ணிக்கையில் இந்து சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தான் படித்திருக்கிறார்கள், முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களும் படித்திருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் கட்டாய மதமாற்றம் நடைபெற்றது என்பதை அங்கு படித்த மாணவிகள் இந்த செய்தி வெளிவந்த பிறகு அத்துணை பேரும் ஒருமித்த குரலிலே மறுத்திருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற அரியலூரில் மாதா பள்ளிக்கூடம் என்று பரவலாக இங்கே அழைக்கப்படக்கூடிய செயின்ட் மேரிஸ் பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்திலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் 100 விழுக்காடு கிறிஸ்தவ மாணவர்கள் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு கல்வியை போதிக்கிறது. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய டாமினிக் சோவியோவை மிகப்பெரிய அளவில் இரட்டை விடக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமை மோசமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியாகும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒன்றல்ல. இதனுடைய பின்னணியில் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் இருக்கின்றது என்பது மட்டுமல்ல, நம்முடைய நாடு ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று நான் சொன்னால் அது உண்மையாகாது. வருகின்ற 28ஆம் தேதி ஆங்கிலேயனுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து இனி ஒருபோதும் ஆங்கிலேயனுக்கு எதிராக இயங்க மாட்டேன் என்று சொன்ன பிடி சவாகருடைய பிறந்த நாளிலே புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கின்றார். அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருமித்து அந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றார். இதை சாதாரணமாக நாம் கடந்துவிட்டு போகக்கூடாது. எதற்காக எதிர்கட்சிகள் புறக்கணித்திருக்கிறார்கள்? குடியரசுத் தலைவர் தான் நியாயமாக ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். நாடாளுமன்றத்தை திறப்பதற்கான அருகதை குடியரசுத் தலைவருக்கு இருக்கின்றது என்று எதிர்கட்சிகள் இந்த புறக்கணிப்புக்கு காரணத்தை சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, ஏற்கனவே இங்கே உரையாற்றிய நம்முடைய தோழர் சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த நாடாளுமன்ற கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்ற போது அதற்கும் அன்றே குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அழைக்கப்படவில்லை. ராம்நாத் கோவிந்த் ஒரு தலித் பட்டியலை நின்றவர். இப்போது இருக்கின்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒரு பழங்குடி இனத்தவர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் அருந்ததி சமூகத்தைச் சேர்ந்த முருகனை அமைச்சராக்கி இருக்கின்றோம் என்றெல்லாம் பாஜகவினர் சொல்கிறார்கள். வெறுமனே ஒரு அலங்காரத்திற்காக வேண்டிதான் அமைச்சர்களாக குடியரசுத் தலைவர்களாக அவர்களை வைத்திருக்கிறார்களே தவிர அவர்களுடைய அஜெண்டா இந்த நாட்டை ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி எடுத்துச் செல்வதாக இருக்கின்றது என்று நான் திரும்ப திரும்ப ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், இன்றைய நம்முடைய இந்தியாவில் மோடி ஆட்சியிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் நம்மை ஜெர்மனிக்கு அழைத்து செல்கிறது. ஜெர்மனியில் இன்று நம்முடைய நாட்டிலே குடியரசுத் தலைவர் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், அதே போல் அன்று 1900களினுடைய தொடக்கத்தில் விக்டர் இமானுவேல் என்ற அரசர் ஜெர்மனியினுடைய தலைவராக இருந்தார். தேர்தலிலே வெற்றி பெற்று முசோலோனி பிரதமரானார். பிரதமரானதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு எப்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரை ஒரு அலங்கார பொருளாக கருதுகிறாரோ அதே போலதான்
அரசரை முசோலானி கருதினார். ஒரு நாள் முசோலானியும் அரசர் விக்டர் எமானியலும் ஒரு பூங்காவிலே நடந்து செல்கிறார். அப்போது விக்டர் எமானியலுடைய கைக்குட்டை கீழே விழுகிறது. அதை எடுத்த பிரதமர், அன்றைய ஜெர்மனியினுடைய பிரதமர் முசோலானி, இந்த கைக்குட்டையை நான் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்கின்றார். அதற்கு அந்த அரசர் விக்டர் எமானியல் பதில் சொல்கிறார், தட் இஸ் தி ஒன்லி திங் லெஃப்ட் ஃபார் மீ, யூ வாண்டட் டு டேக் தட் ஆல்சோ. என்கிட்ட மிச்சமாக இருக்கிறது இந்த கைக்குட்டை மட்டும்தான், அதையும் நீங்கள் எடுக்கிறீங்களா? எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு ஜனநாயக நாட்டை முசோலானியும் ஹிட்லரும் சர்வாதிகார நாடாக மாற்றினார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஹிட்லரும் முசோலானியும் சர்வாதிகாரிகளாக மாறிய போது அந்த மக்கள் திரண்டு எழுந்தார்கள். ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு மாய்த்து கொண்டான். முசோலானியையும் அவனுடைய காதலியையும் மக்கள் சுட்டுக் கொண்டார்கள். தலைகீழாக ஜெர்மனியின் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவனாக இருந்த முசோலானியினுடைய சடலம் தலைகீழாக போயிட்டு. இதே நிலைதான் சர்வாதிகாரிகளுக்கு. அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும் நேரும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சுட்டிக்கொண்டு, நிச்சயமாக அரசமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அறப்போராட்டம் நிச்சயமாக நடைபெற வேண்டும். இந்த அறப்போராட்டம் வெறுமனே இது போன்ற மாநாடுகள் வாயிலாக மட்டும் நடத்த முடியாது. மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை, அலங்கார பொருட்களாக ஒடுக்கப்பட்ட மக்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் எப்படி நடத்தப்பட்டு வருகிறார்கள் என்பதையெல்லாம் நீதி நீதியாக, வீடு வீடாக